Sum number 65. Three fair coins are tossed together. Find the probability of getting first one all heads, second at least one tail, third at most one head, fourth at most two tails. மூன்று சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் அனைத்தும் தலையாக கிடைக்க, செகண்ட் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, தேர்ட் ஒன் அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, ஃபோர்த் அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவு யாது? இங்கேயே கொடுத்துட்டாங்க மூன்று சீரான நாணயங்கள், அதாவது த்ரீ ஃபேர் காயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மூணு காயின்ஸு, அதாவது மூணு நாணயங்கள் சுண்டுதலின் கூறுவழி, டாஸிங் த்ரீ காயின்ஸ் சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் போட்டு அதனுடைய கூறுவழி வந்து இங்கே மூணு காயின்னால் எட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் இங்கே ரெண்டு நாணயத்துக்கு இங்கே சைடில் எழுதியிருக்கேன், ஒரு நாணயத்துக்கு இங்கே எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மூணு நாணயத்துக்கான கூறுவழி கிடைக்கும். இங்கே வந்து இங்கே ஹச்சு 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 இது ரெண்டோட இந்த டேர்ம் சேர்த்திருங்க, அவ்வளோதான். எட்டு வாய்ப்புகள் இந்த மாதிரி கிடைக்குங்களா? இதில் வந்து நமக்கு எத்தனை சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க, நாலு சப்டிவிஷன். அதனால் ஃபஸ்ட்டு சம்முக்கு வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அனைத்தும் தலையாக கிடைக்க, இதுக்கு ஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, இந்த ரெண்டாவது கணக்குக்கு வந்து பி அப்படின்னு கொடுத்துக்குங்க. அடுத்து இந்த தேர்ட் சம்முக்கு வந்து சி அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஃபோர்த் சம்முக்கு வந்து டி, அந்த மாதிரி நம்மளே வச்சுக்கிறோம் சம்முக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அனைத்தும் தலையாக கிடைக்க, அதாவது ஆல் ஹெட்ஸுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வாய்ப்புக்குள்ளே பாருங்கள், மூணு நாணயங்கள் சுண்டுறாங்க இல்லைங்களா, மூணுலேயுமே தலையாக எத்தனை நாணயத்தில் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், எத்தனை வாய்ப்புகளில். ஸோ இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கணக்குனால இங்கே ஏன்னு கொடுத்துக்குங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான், சரிங்களா? அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றே தான். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆல் ஹெட்ஸு, அதாவது அனைத்திலும் தலையாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ் இந்த மாதிரி போட்டுக்குங்க. நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஒன்று, நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னா இங்கே எட்டு வாய்ப்பு, நம்பர் ஆஃப் எஸ் வந்து மொத்தம் இங்கே எட்டு, இந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்போ நம்பர் ஆஃப் எஸ்ஸுங்கிறது வந்து எட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வந்து பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் பை எயிட்டு. இங்கே ஃபஸ்ட்டு கணக்குனால நான் இங்கே ஏ அப்படின்னு வச்சுருக்கேன். இதுலேயே செகண்ட் சம் இருக்கு இல்லைங்களா, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு எப்படி எழுதிக்கலாம்னா அட்லீஸ்ட்டு ஒன் டைல், லெட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் டைல், அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்குங்க. அதாவது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான வாய்ப்பு, பி ஈக்குவல் டு அப்படின்னு போடுங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒன் டைல், அதுக்கு வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒன் டைல்னால் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னு சொல்லி தமிழில் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பாஸு, அதாவது தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 35 மதிப்பெண்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 34 வாங்கினா கணக்குக்குள்ளே வராது, 36 வாங்கினா வரும் இல்லைங்களா. அப்போ 35 கீழே இருக்கிறது வராது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்மில், குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னு கொடுத்துருக்கனால குறைஞ்சது ஒரு பூ தான் இருக்கணும், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பூவும் ஒரு பூக்கு மேலே இருக்கலாம், சரிங்களா. ஒரு பூ ஒரு பூக்கு மேலே இருக்கலாம், பூவே இல்லாதது இங்கே வராது, சரிங்களா. அதாவது குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னா குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும் இல்லைங்களா. அப்போ இங்கே மூணு பூ இருக்கனால இது செலக்டடு, இதுவும் செலக்ட் ஆகிடும், இதுவும் செலக்ட் ஆகிடும். இங்கே ஒரு பூ இருக்கனால இதுவும் செலக்ட் ஆகிடும். ஸோ எல்லா இந்த ஏழு வாய்ப்பும் வரும், ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு பூனா குறைந்தது ஒன்று, ரெண்டு பூ இருக்கலாம், மூணு பூ கூட இருக்கலாம், பூவே இல்லாதது தான் வராது. அப்போ இந்த மூணு ஹச்சு இருக்கிறது இங்கே கணக்குக்கு வராது. அப்போ பி ஈக்குவல் டு இந்த மூணு ஹச்சு இருக்கிறத தவிர மீதி இந்த ஏழு வாய்ப்பையும் எழுதிடுவோம், சரிங்களா. அப்போ வந்து என்ன கொடுத்துடலாம், நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏழு வாய்ப்பு. அப்போ இதுக்கு வந்து நிகழ்தகவு, அதாவது குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு,
probability of getting at least one tail, P of B equal to number of B by number of S. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னதுங்க, நம்பர் ஆஃப் பிங்கிறது 7, நம்பர் ஆஃப் எஸ்ங்கிறது 8. இது குறைந்தபட்சம்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் செம்மு, அதாவது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அட்மோஸ்ட் ஒன் ஹெட், அட்மோஸ்ட் ஒன் ஹெட். தேர்ட் செம் என்னது, அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டுங்களா, தேர்டு வந்து அட்மோஸ்ட் ஒன் ஹெட், அதாவது அதிகபட்சம் ஒரு தலை, அதிகபட்சம் ஒரு தலை, இங்கே அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டு. இதுக்கு சம்முக்கு சீன் வச்சுங்க, இதுக்கு வந்து அந்த ஈவெண்ட்ஸுக்கு, லெட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டு, அதாவது அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதை வந்து சீன் வச்சுக்கிறீங்க. இப்போ அதிகபட்சம் குறைந்தபட்சத்துக்கு என்ன சொன்னோம், நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 35 மார்க்னா 36 மார்க் வாங்கினவன் தேர்ச்சி லிஸ்டில் வருவான், 36 37லாம் தேர்வான லிஸ்டில், ஆனால் 34ங்கிறது வந்து வராது, சரிங்களா. இப்போ வந்து அதிகபட்சம் ஒரு தலைனா நீங்கள் எவ்வளோதான் படித்தாலும் அங்கே வந்து 100 மதிப்பெண்களுக்கு மேலே 101 வாங்க முடியாது, அப்படி வச்சுங்க. அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா டாப் மோஸ்ட்டு அங்கே ஒரு தலை தான் இருக்கணும், ஒரு தலைக்கு மேலே அங்கே இருக்கவே கூடாது, ரெண்டு தலை மூணு தலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு தலைனா அதிகபட்சம் ஒரே ஒரு தலை தான் இருக்கணும், ரெண்டு தலை இருக்கிறது வராது, மூணு தலை இருக்கிறது வராது, சரிங்களா. ஆனால் தலையே இல்லாதது வரும், ஏன்னா 0 மார்க் வாங்கணும்னு மார்க்கில் வந்துடுறான், 0 1 எல்லாம் வந்துடுது இல்லைங்களா. அதனால் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதிகபட்சம் ஒரு தலைனா அந்த ஒரு தலைக்கு மேலே இருக்கவே கூடாது, சரிங்களா. ஒரு தலை தான் அதிகபட்சம் இருக்கணும், அப்படி பார்த்திங்கன்னா இதில் ஒரு தலை அதிகபட்சம், அப்போ வந்து அதிகபட்சம் ஒரு தலைனா இது வருங்களா, இங்கே ஒரு தலை உள்ளது, இது ஒன்று வரும், இது ஒன்று வரும், இங்கே நான் புள்ளி மேலே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மூணு வாய்ப்பு வரும், தலையே இல்லாததும் வரும். இப்போ அதிகபட்சம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அங்கே 100 மார்க்குக்கு மேலே வாங்க முடியாது, 101 வாங்க முடியாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் 0 வாங்கலாம், அந்த 0ங்கிறது இங்கே 3 டி வச்சுக்கோங்க, சரிங்களா. அதிகபட்சம் ஒரு தலை அப்படின்னா இந்த ஒரு தலை உள்ளது வந்துடும், அதிகபட்சம் டாப் மோஸ்ட் அதுதான் அதிகமான தலை, ஒன்றுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தலையே இல்லாததும் வரும், இந்த 4 வாய்ப்பு வரும், இது 4 வராது, சரிங்களா. அப்போ அதை வந்து சீன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 வாய்ப்பையும் இங்கே எழுதிடுவோம். இப்போ அதிகபட்சம் ஒரு தலைனா இந்த 4 வாய்ப்பு வருங்களா, அதாவது லெட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டு, அட்மோஸ்ட்னா அதிகபட்சம், அப்போ அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சிகள் இல்லாட்டி வாய்ப்புகள்னு கொடுத்துருங்க. அப்போ நம்பர் ஆஃப் சி அப்படிங்கிறது இங்கே 4 வாய்ப்பு, இதுக்கு ப்ராபபிலிட்டி, லெட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டு, அதாவது அதிகபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ இங்கே என்ன நமக்கு கிடைக்கும், 4/8 உங்கள் சாதகமான வாய்ப்பு பை மொத்த வாய்ப்பு. இதை வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், சுருக்கி போட்டுடலாம், சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 இந்த மாதிரி கிடைக்கும். அதுலேயே ஃபோர்த் சம் பாருங்கள், அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், அதிகபட்சம் 2 பூக்கள், அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதிகபட்சம் 2 பூ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணனா 3 பூ உள்ளது வராது, இந்த 3 பூ இருக்கு இல்லைங்களா, இந்த டேர்ம் வராது, நான் இங்கே ரவுண்ட் பண்ணி காமிச்சிக்கிறேன், இந்த டேர்ம் வராது, 3 பூ உள்ளது வராது, அதிகபட்சம் 2 பூக்கள்னால் இதில் 2 பூ இருக்கும், இதுவும் வரும், இந்த டேர்ம் வரும், இந்த ஒரு பூ இருக்கிறதும் வந்துடும், இதுவும் வந்துடும், இதுவும் வந்துடும், பூவே இல்லாததும் வரும். ஸோ இந்த 7 வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கும், சரிங்களா. லெட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இந்த TTT தவிர மிச்சம் 7 வாய்ப்பையும் இங்கே வந்து எழுதிடுவோம். அடுத்து என்ன போடுறோன்னா, இது டீன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்த்து சம்னால் நம்பர் ஆஃப் டி வந்து 7, அப்போ பி ஆஃப் டி இதனுடைய ப்ராபபிலிட்டி, அதாவது லெட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைல்ஸ், அதாவது அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, நம்பர் ஆஃப் டி பை நம்பர் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 7/8. லாஸ்ட் ஆன்சரில் சப்டிவிஷன் 1 என்ன ஆன்சர், 2 3 4 இந்த மாதிரி கொடுத்துருங்க.